ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். புலம்பெயர் தமிழர்கள் தாயக நினைவுகளோடு வாழும் சூழலில் வாழ்வியல் சவால்களை வெற்றி கொண்டு வாழ்க்கை மீதான நம்பிக்கையை மேலும் அதிகரிக்க பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டு புதிய நம்பிக்கைகளையும் புத்துணர்ச்சியையும் தரட்டும் என வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இன்றும் நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி தமிழ் நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கும் சபாநாயகரின் அறிவிப்பு பொருந்தும், பாராளுமன்றத்தை கேள்விக்கு உட்படுத்த முடியாது என்கிறார் சுசில் என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய வீரகேசரி வெளிவந்துள்ளது. மக்களின் இறைமை காணப்படுகின்ற பாராளுமன்றத்தை கேள்விக்கு உட்படுத்தவோ அதன் உறுப்பினர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கவோ நீதிமன்றம் உள்ளிட்ட எந்த ஒரு நிறுவனத்திற்கும் அதிகாரம் இல்லை. இதனை முன்னாள் சபாநாயகர் அனுர பண்டாரநாயக்கவும் தற்போதைய சபாநாயகர் சமல் ராஜபக்சவும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியுள்ளனர் என்று பிரதமர் நீதியரசருக்கு எதிரான குற்ற பிரேரணையை விசாரித்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் உறுப்பினரும் அமைச்சருமான சுசில் பிரேமஜாயந்த் தெரிவித்தார். அந்த வகையில் அண்மையில் உயர்நீதிமன்றத்தின் அழைப்பாணையை சபாநாயகர் பாராளுமன்றத்தில் நிராகரித்திருந்தார். அதே அறிவிப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அழைப்பாணைக்கும் செல்லுபடியாகும். புதிதாக அதனை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் நீதியரசர் விடயத்தில் பாராளுமன்றம் நீதிமன்ற விசாரணையை நடத்தவில்லை, மாறாக ஒழுக்காற்று விசாரணையை நடத்தியது. மேலும் பொதுநலவாய நாடுகள் அமைப்புகளுடனான இலங்கையின் கடப்பாடுகள் அனைத்தும் 1972 ஆண்டுடன் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன. எனவே அந்த அமைப்பை இந்த செயற்பாட்டுடன் தொடர்பு படுத்த முடியாது என அமைச்சர் கூறினார். கொழும்பில் அமைந்துள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் சமூக நீதிக்கான மக்கள் இயக்கத்தினால் நடத்தப்பட்ட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த் இதனை தெரிவித்ததாக இன்றைய வீரகேசரியின் பிரதான செய்தி நின்று செல்கிறது. தெரிவுக்குழுவின் எதிரணி உறுப்பினர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகும் சாத்தியம் அதிகரிப்பு, ரணில் நாடு திரும்பியதும் முடிவு என்கிறார் திஸ்ஸ என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அறிவித்தலுக்கு அமைவாக பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கம் வகித்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்கு சாத்தியம் அதிகரித்துள்ளது. எதிர்வரும் 3 திகதி வியாழக்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராவது குறித்து தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஜேவிபி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் அறிவித்துள்ளனர். பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கிற்கு எதிரான குற்றவியல் பிரேரணையை விசாரித்த பாராளுமன்ற தெரிவுக்குழு தனது அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. இந்த நிலையில் தெரிவுக்குழுவின் தீர்மானத்தை அமுல்படுத்துவதை தடை செய்யுமாறு கோரி பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் சபாநாயகர் சமல் ராஜபக்ச உள்ளிட்ட தெரிவுக்குழுவில் அங்கம் வகித்த உறுப்பினர்கள் அனைவரும் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர். இந்த மனுவை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் எதிர்வரும் 3 திகதி சபாநாயகர் உட்பட தெரிவுக்குழு உறுப்பினர்களை மன்றில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அரசாங்க தரப்பு உறுப்பினர்கள் நிராகரித்துள்ள நிலையில் மன்றில் ஆஜராவது குறித்து எதிரணி உறுப்பினர்கள் ஆராய்ந்து வருவதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர புதிய வருடத்தில் பொது வேலை திட்டம், தமிழ் கட்சிகளுடன் விரைவில் பேச்சு, கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் கூறுகிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இனப்பிரச்சனைக்கான தீர்வு உட்பட தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து தமிழ் கட்சிகளிடையே பொது இணக்கப்பாடு ஒன்றை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதற்கான முன் முயற்சிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேற்கொள்ளும் என்று கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் என அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இதனை தவிர இலங்கை தமிழர் அழிவுக்கு கருணாநிதியே காரணம், அதிமுக கண்டன தீர்மானம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கை தமிழர் அழிவுக்கு காரணமாக இருந்து கபட நாடகம் ஆடியதாக திமுக தலைவர் கருணாநிதிக்கு அதிமுக செயற்குழு கூட்டத்தில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இதனை தவிர யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தை 14 திகதி ஆரம்பிக்க தீர்மானம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தை மீள ஆரம்பிப்பது தொடர்பாக நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலைப்பீடத்தை இம்மாத நடுப்பகுதியில் ஆரம்பிப்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை கலைப்பீடத்தை மீள ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் பிரதம நீதியரசர் பதவி உலகாது எகிப்தின் நிலைமையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் அவர் பதவி விலக வேண்டிய நிலைமையே காணப்படுகிறது. ஆனால் அவர் பதவி விலகாமல் இருந்து கொண்டு எகிப்தில் இடம்பெற்ற வகையான நெருக்கடியை நாட்டில் ஏற்படுத்தவே முயற்சிக்கிறார். எனவே நாட்டை அராஜக நிலைக்கு இட்டுச் செல்லும் சக்திகளின் வலையில் சிக்க வேண்டாம் என்று அவரிடம் கோரிக்கை விடுக்கிறோம் என ஜாத்திக ஹெலோருமியவின் பிரதிநிதியும் மேல் மாகாண சபை
அமைச்சருமான உதய கம்மன்பிள்ளை தெரிவித்தார். பாராளுமன்றம் மக்களின் இறையாண்மையினால் தெரிவு செய்யப்படுகிறது. அவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்ற பாராளுமன்றமே அரசியலமைப்பின் ஊடாக உயர் நீதிமன்றத்தை நிறுவுகிறது. எனவே பாராளுமன்றமே அது உயர் நிறுவனமாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று சமூக நீதிக்கான மக்கள் இயக்கத்தினால் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பின் போதே இந்த கருத்துக்களை உதய கம்மன்பிள்ளை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் சகல பணிகளிலும் வெற்றிகள் கிட்டிட நல்லாசிகள் உரித்தாகட்டும், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புதுவருட வாழ்த்து செய்தி என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்த செய்திகளை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினக்குரல் நாளிதழையும் விரைவாக பார்த்து விடலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, 2013 நிதி நிலைமை பிரகாசிக்காது என்ற பிரதான தலைப்புடன் தினக்குரல் வெளிவந்துள்ளது. நிதி கையாள்கை தொடர்பாக அரசாங்கத்தின் கடந்த கால செயற்பாடுகளை ஒப்பிட்டு நோக்கும் போது 2013 ஆண்டில் நாட்டின் நிதி நிலைமைகள் திருப்திகரமாக இருக்க போவதில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சி எம்பியும் பொருளாதார நிபுணருமான கலாநிதி ஆர்ச்சடி சில்வா தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் உதவிக்கான நிபந்தனைகள் உள்ளிட்ட விடயங்கள் காரணமாக அரசாங்கம் 2011 வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகையை 6.9% குறைத்திருந்தது. அது 2012 6.2% மேலும் குறைத்து மதிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2013 வரவு செலவு திட்டத்தில் துண்டு விழும் தொகை 5.8% அரசாங்கம் மதிப்பீடு செய்துள்ளதாக ஆர்ச்சடி சில்வா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதனை தவிர 2012 உயர்தர பரீட்சையில் Z பழைய புதிய பாடத்திட்டங்களுக்கு தனித்தனியாக கணிப்பீடு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், ஆசியிலிருந்து 30 இலங்கையர்கள் நாடு திரும்பினர் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், யாழ் பல்கலைக்கழகம் மீண்டும் 14 பின் ஆரம்பமாகும் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தியும் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளிவந்துள்ளது. அதனை தவிர நீதிமன்ற அழைப்பாணை கிடைத்தால் சாதகமான முறையில் பரிசீலிப்போம், தெரிவுக்குழுவின் எதிர்கட்சி உறுப்பினர் கிரியல்ல கூறுகிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அத்துடன் அர்ப்பணிப்புடன் வெற்றி கொள்வோம் என்ற தலைப்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதுவருட வாழ்த்து செய்தியையும் தினக்குரல் பத்திரிகையும் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதே போல இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் முன்பக்கத்திலும் பிரதான செய்திகளாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் புதுவருட வாழ்த்து செய்திகளை முக்கியமாக வெளியிட்டுள்ளது. அதனை தவிர இன்றைய அந்த பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, 100 சீனர்களை இலங்கை நாடு கடத்தியது. இலங்கையில் தங்கியிருந்து சீன வங்கி கணக்குகளின் ஊடாக பணத்தை திருடியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அதே போல இஸ்லாமியர்களின் அந்த ஹலால் முத்திரை குறித்த ஒரு சர்ச்சை தற்போது இலங்கையில் எழுந்துள்ளது. ஹலால் முத்திரை அங்கீகாரம் வழங்கப்படுவதன் ஊடாக கிடைக்கப்பெறும் பணம் சர்வதேச பயங்கரவாத நிதியத்திற்கு சென்றடைவதாக பொதுபல சேனா தெரிவித்துள்ளதாக அந்த ஒரு செய்தியை திவ இன பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை பார்த்தால் அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, புதிய வருடத்தில் மாகாண சபையின் அதிகாரங்களில் மாற்றம், மத்திய மாகாண சபைக்கு ஏப்ரல் மாதம் தேர்தல் நடத்தப்படும் என்ற கேள்விக்குறியோடு இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. அதே போல நிதி மோசடியில் ஈடுபட்ட 100 சீனர்கள் இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்ட செய்தியையும் இன்றைய பிரதான செய்தியாக லங்கா தீப பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையை பார்த்தால் அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, 2013 அச்சிடப்பட்ட அரச நாட்காட்டியில் பௌர்ணமி தினம் பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்படாததை அடுத்து சிங்கள அமைப்புகள் மற்றும் சிங்கள தேசியவாத கட்சிகள் அதனை நெருக்கடிக்குள்ளாக்கும் சர்ச்சையாக மாற்றியுள்ளன. இதற்கு தீர்வு காணப்படும் என தற்போது அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அதனை தவிர கொத்மலை பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்துள்ளதாக இன்னும் ஒரு செய்தியையும் வெளியிட்டுள்ளது. அதே போல எரிபொருள் மின்சாரம் ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்க கூடும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு ஒரு செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த செய்திகளை தவிர நாம் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து இன்று வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணி இல்லை, அதிமுக பொதுக்குழுவில் ஜெயலலிதா அறிவிப்பு என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினமணி வெளிவந்துள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று முதல்வரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா அறிவித்தார். சென்னை வானகரம் ஸ்ரீ வாரு வெங்கடாஜலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசிய போதே இதனை தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயருக்கு முன்னாள் அனைத்து இந்திய என்ற வார்த்தையை எம்ஜிஆர் சேர்த்திருந்ததற்கான காரணத்தை, வரும் மக்களவைத் தேர்தலில் நாம் ஈட்டப்போகும் வெற்றியின் மூலம்
அரசியல் உலகுக்கு எடுத்துக்காட்டுவோம் என ஜெயலலிதா இதன் போது தெரிவித்ததாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்றைய தினமடி வந்துள்ள தின மலர் பத்திரிகையை பார்த்தால் அதன் இன்றைய பிரதான தலைப்பு செய்தி, மின்சார நிலைமை தமிழகம் முழுவதும் முன்னேற்றம், புத்தாண்டு முதல் மக்கள் தவிப்பு நீங்கும் என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தின மலர் வெளிவந்துள்ளது. தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் 12 முதல் 16 மணி நேரம் வரை இருந்த கடுமையான மின்வெட்டு தற்போது 6 மணி முதல் 8 மணி நேரமாக குறைந்துள்ளது. ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரை இனி குறைந்த அளவே மின்வெட்டு இருக்கும் என மின்சார வாரிய அதிகாரிகள் கூறுகின்றனர். தமிழகத்தில் பல மாதங்களாக தினமும் 12 மணி முதல் 16 மணி நேரம் வரை மின்வெட்டு நிலவியது. காலையில் 6 மணி முதல் மாலை 10 மணி வரையிலும், மாலையில் 3 மணி முதல் 6 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை விட்டுவிட்டும் மின்வெட்டு அமுலில் இருந்தது. கடுமையான மின்வெட்டால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். தொழிற்சாலைகள் இயங்காமல் உற்பத்தி பாதிப்பு, வேலையின்மை ஆகிய பிரச்சனைகளால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டனர். எனினும் அடுத்த 3 மாதங்களில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட உள்ளதாக இன்றைய தின மலர் பத்திரிகையின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதே போல வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை என்ற வளிமண்டலவியல் திணைக்களத்தின் ஒரு செய்தியையும் தின மலர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று வெளிவந்துள்ள அனைத்து நாளிதழ்களும் அதன் முன்பக்கத்தில் புத்தாண்டு வாழ்த்து செய்திகளையும் தெரிவித்துள்ளன. அதே போல மீண்டும் எமது நேயர்களுக்கும் எமது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஏகே. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.